அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் இனி பொருட்களை பெற மே 13 முதல் புதிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வரும் மே 13 தொடர்ந்து புதிய விதி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி தமிழகத்தில் மட்டும் சுமார் 10,279 பகுதி நேர கடைகள் உட்பட மொத்தம் 35,323 நியாய விலை ரேஷன் கடைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்த கடைகளில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் கார்டு மூலமாக மக்களுக்கு தமிழக அரசு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்து வருகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் நிலவரப்படி மாநிலத்தில் 2,24,00,000 குடும்ப ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் மற்றும் வீட்டு உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் பொருட்கள் சரியான ரேஷன் அட்டை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய கைரேகை பதிவு மூலம் கார்டுதாரரின் உண்மைத்தன்மை சரிபார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரேஷன் அட்டை உரிமையாளரின் உண்மைத்தன்மை சரிபார்க்கப்பட்ட பிறகே உணவுப் பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இதற்காக அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைரேகை பதிவுடன் கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் சில ரேஷன் கார்டு பயனாளிகளின் கைரேகை விவரங்களை பெறுவதில் சிக்கல்கள் எழுவதாக புகார்களும் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கைரேகை பதிவு வேலை செய்யாத பயனர்களிடமிருந்து கண் கருவி தகவல்களை பெற்ற பின்பு அந்த நபரின் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட பிறகு ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவெடுத்தது. இதை நடைமுறைப்படுத்த கண் கருவிழி பதிவு செய்யும் முறையை நடைமுறைக்கும் கொண்டு வந்துள்ளது. இதற்காக கண் கருவிழி பதிவு செய்யும் கருவிகளை ரேஷன் கடைகளுக்கு அரசாங்கம் இப்போது வழங்கி வருகிறது. முதற்கட்ட சோதனையாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சுமார் 60 முதல் 70 ரேஷன் கடைகளுக்கு இந்த கண் கருவிழி கருவிகள் மற்றும் புதிய பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் கருவிகளையும் தமிழக அரசு வழங்கியுள்ளது. இந்த புதிய முறை இப்போது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 70 ரேஷன் கடைகள் பின்பற்றுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் மே 13 முதல் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் கண் கருவிழி மூலம் அடையாளம் காணும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எல்லா ரேஷன் கடைகளிலும் டிஜிட்டல் முறைப்படி அச்சிடப்பட்ட பில்களும் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு செய்யப்படாத நேரங்களில் மக்கள் கண் கருவிழி சேவையை பயன்படுத்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.